Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will see information about TNPSC Group 4 result officially announced. We will check the result. அதே போல வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து பார்ட் ஏ யோட மார்க் மட்டும் தான் வந்திருக்கு சோ பார்ட் ஏ ல வந்து என்ன பாஸ் மார்க் எலிஜிபிலிட்டி இருந்தா பார்ட் பி வந்து அவாலுவேட் பண்ணிருப்பாங்க அப்படிங்கற எல்லா டீடைல்ஸையுமே இந்த வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே போல உங்களோட நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நம்ம வந்து லாகின் வந்து பண்ணுவோம் நம்மளோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுவோம் அதுல தான் போயிட்டு நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இதுலயே உங்களுக்கு ஹோம் பேஜ்ல குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணிருக்காங்க சோ இப்போ நம்மளோட லாகின் டாஷ்போர்ட்ல போயிட்டு தான் நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி யோட மெயின் வெப்சைட் வந்து சில டைம் வர்க் ஆகுது சில டைம் ஓபன் வந்து ஆக மாட்டேங்குது இதுல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டாஷ்போர்ட் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து நியூ யூசர் அண்ட் ரெஜிஸ்டர் யூசர் இருக்கும் சோ ரெஜிஸ்டர் யூசர்ல கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு இந்த கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்துக்கோங்க சோ நெக்ஸ்ட் நம்மளோட டாஷ்போர்டு வந்து ஓபன் ஆயிரும் இந்த டாஷ்போர்ட்ல அப்ளிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க உங்களுக்கு வந்து உங்களோட லாகின் ஐடி அதே மாதிரி குரூப் 4 வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க குரூப் 4 கொடுத்துருப்பாங்க அதுக்கு பக்கத்துலயே அப்ளிகேஷன் ஐடி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுதான் நம்மளோட ரிசல்ட் வந்து நம்ம செக் பண்ணணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதுதான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் நம்ம இதுல என்டர் பண்ணி ரிசல்ட் வந்து செக் பண்ண முடியும் அது வந்து உங்களோட ப்ரொஃபைல போயிட்டு கூட நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம் இதுல ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட போட்டோவுக்கு கீழே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கும் சோ அதுதான் உங்களுக்கான பாஸ்வேர்டு சோ இப்படிதான் போயிட்டு நீங்க டேட் ஆஃப் பர்த் வந்து செக் பண்றது இது ரெண்டையும் செக் பண்ணிட்டு நம்ம ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் சோ ரிசல்ட் செக் பண்றது ஆல்ரெடி நேத்து நம்ம செக் பண்ண அதே வெப்சைட்ல கூட செக் பண்ணலாம் இல்லனா உங்களுக்கு TNPSC யோட வெப்சைட் வந்து நம்ம முன்னாடி பார்த்த வெப்சைட் வர்க் ஆகுதுன்னா அதுலயே கூட செக் பண்ணிக்க முடியும் சோ லாகின் பண்ண அதே பேஜ்ல உங்களுக்கு குரூப் 4 ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கனாலும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த லிங்க் தான் வந்து ஓபன் ஆகும் இதுல நம்ம முன்னாடி செக் பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்க முடியும் சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களோட ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிக்க முடியும் ரிசல்ட்ல வந்து அடுத்தது நிறைய பேத்துக்கு பார்ட் ஏ மட்டும் தான் ரிசல்ட் வந்திருக்கு பார்ட் பியோட ரிசல்ட் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி பார்ட் ஏக்கு வந்து மார்க் வந்து என்ன மார்க் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கணும் நமக்கு பாஸ் மார்க் எடுத்திருந்தாதான் பார்ட் பி வந்து எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு 60 மார்க் வந்து தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க 60 மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களோட பார்ட் பி பேப்பரே வந்து அவங்க கரெக்ஷனுக்கே எடுத்திருப்பாங்க ஸோ இதுல வந்து பாருங்க இந்த ரிசல்ட்ல உங்களுக்கு 55 மார்க் அவங்க எடுத்திருக்காங்க பார்ட் ஏல ஸோ 60க்கு கம்மியா இருக்கு ஸோ ஃபெயில் மார்க் அதனால அவங்களுக்கு பார்ட் பியே வந்து எவாலுவேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு NQT-னு கொடுத்துருப்பாங்க இதுல நாட் குவாலிஃபைட் இன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கம் ஸ்கோரிங் டெஸ்ட் பார்ட் ஏ ஸோ அதனால அவங்களோட பார்ட் பி பேப்பர் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணல அப்படின்றதுக்கான விஷயத்த வந்து இதுல வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்ட் ஏ மட்டும் வந்திருக்கிறவங்களுக்கான ரீசன் அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து ரிசல்ட்டே வந்து வரல ஏன் நான் வந்து கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கேன் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்கேன் பட் இருந்தாலும் எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்ற மாதிரி இஷ்யூ ஏன் வந்திருக்கும் அப்படின்னா ஓஎம்ஆர் மார்க் ஷீட்ல வந்து நமக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் சப்போஸ் நீங்கள் உங்களோட புக்லெட் நம்பரோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ப்ராப்பராக இல்லை அப்படின்னும் போது உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் வந்து எவாலுவேஷன் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து வந்திருக்காது சப்போஸ் நேற்று நிறைய பேர் செக் பண்ணிட்டு இருக்காங்க அதனால உங்களுக்கு வெப்சைட்ல ஏதாவது ஏற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இன்றைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டாக ஒரு டைம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்றத நீங்கள் உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல போயிட்டு செக் பண்ணிட்டு திரும்ப இன்னொருக்கா வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ அடுத்தது இன்னும் நிறைய பேர் வந்து ஒரு சில கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்து ஒரு கெஸ்ஸிங்ல தான் வந்து சொல்லுவாங்க ஸோ இதுக்கு மேலே இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து என்னோட மார்க் இது என்னோட வந்து ரேங்க் வந்து இது ஸோ அதனால எனக்கு கிடைக்குமா கிடைக்காத அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பட் நமக்கு வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ல வந்து சொல்றாங்க நிறைய பேர் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆகட்டும் சென்டர்ஸ்லாம் ஒரு ப்ரெடிக்ஷன்ல வந்து இதுக்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு 1 or 2 days நமக்கு அஃபீஷியலா டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்லயே வந்து 1 or 3 days உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க யார் யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றதுக்கான பிடிஎஃப் வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணுவாங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த பிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறமா யார் யாருக்கு கிடைச்சிருக்கு கிடைக்கல அப்படின்ற உங்களுக்கு கன்ஃபர்மேஷனா மெசேஜ் வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி அந்த செலக்ட் ஆனவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து இசேவா மூலமா அப்லோட் பண்ற ப்ராசஸ் வந்து நடக்கும்
ஸோ அதனால இந்த லிஸ்ட்டு இந்த டிஎன்பிசி அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. பண்ணும்போது நீங்கள் ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செக் பண்ணி பாருங்க. பார்ட் பியில் உங்களுக்கு வந்து எவாலுவேஷன் நடக்கல அப்படின்னா நீங்கள் பார்ட் ஏல எலிஜிபிள் இல்லை. 60 மார்க் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு எவாலுவேஷனே பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அடுத்து எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. 1 or 3 days செக் பண்ணிங்கன்னா அடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் அப்டேட்டோ அது வந்து கொடுப்பாங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.